இயேசு கிறிஸ்துவரிடத்தில் தன்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டி ஒரு கானானிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். கானானியர்கள் என்றால் அன்றைக்கு யூதர்கள் அவர்களை ரொம்ப புறம் தள்ளி வைத்திருந்தார்கள். அவர்களை நாய்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை கேவலமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் வாழ்வது 21ஆம் நூற்றாண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளவு தூரம் தலைவிடித்தாடும் என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்னால் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டம் அது. அந்த நாட்களில் கானான் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, கானானிய பெண்மணி, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பிற இனத்தவர் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவள் தன்னுடைய மகளுக்கு சுகத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தார். அந்த பகுதியை சற்று நான் விளக்குகிறேன், நீங்கள் கவனியுங்கள். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வந்த ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நடந்து செல்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பெண்மணி அவரை வந்து அழைத்து என் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் இந்த அழைப்பு விழுந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பதிலே பேசவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இது அவள் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும், எதையாவது சொல்லி அனுப்பிவிடும், இல்லை என்றால் சுகத்தை கொடுத்து அனுப்பும் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? 24ஆம் வசனம், அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இது அதைவிட கடுமையான வார்த்தை. முதலாவது அவர் அழைத்த போது, அந்த பெண்மணி அழைத்த போது அவர் காது கேளாதவர் போர் போனார், பதிலே பேசலை. இரண்டாவது சீஷர்கள் வந்து அவளுக்காக பரிந்து பேசுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்காக நான் வரல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தேன். இதையும் அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கானானிய பெண்மணி ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து பணிந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறினாள். அப்பொழுதாவது ஆண்டவர் அந்த பெண்மணியின் மகளுக்கு சுகம் கொடுத்தாரா? கொடுக்கல. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், 26ஆம் வசனம், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். என்ன கடுமையான ஒரு வார்த்தை! பிள்ளைகள் என்றார் யார்? இஸ்ரவேலர். நாய்க்குட்டிகள் யார்? கானானியர். மற்ற மக்கள் பேசுவது போலவே ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அந்த அம்மா விட்டாங்களா? கானானிய பெண்மணி விட்டாங்களா? விடலை. அவர்கள் இயேசுவை பார்த்து அந்த அம்மா சொல்லுகிறார்கள் பாருங்கள், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உண்மைதான், ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை துண்டுகளை சாப்பிடுமே. எஜமான் மேஜையிலேருந்து சாப்பிடும்போது நாய்க்குட்டியெல்லாம் கீழே நிற்கும். எப்போவாவது சாப்பிடும்போது துண்டு துண்டுக்கு கை தவறி கீழே விழும் அல்லவா, அதையாவது அது சாப்பிடுமே, அப்படியாவது என்னை கனெக்ட் பண்ணி என் பிள்ளைக்கு சுகந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் என்ன தெரியுமா? அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், வேறு எவருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை. இயேசு தன்னுடைய ஊழிய காலத்தில் வேறு யாரை பார்த்தும் இப்படி ஒரு பாராட்டு மொழியை, இவ்வளவு சிறப்பான ஒரு பாராட்டை சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. அவள் சுகத்தை மட்டும்தான் கேட்டாள், ஆனால் தன்னுடைய பிள்ளைக்காக வேறு அநேக விருப்பங்களையும் அந்த அம்மா வைத்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது.
அன்பானவர்களே, நான் வாலிப வயதில் இருக்கும்போது இந்த சம்பவத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு பெண்மணியை பார்த்து சொல்லியிருக்கிறாரே, இது எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை ஏற்றுக்கொள்கிறதற்கு சில முக்கியமான சிந்தனை கண்ணோட்டம் நமக்கு தேவை. ஒன்று, கடவுள் ஏதேனும் ஒன்றை செய்தால் அவர் சரியாகத்தான் செய்வார். அவர் செய்கிறது சரியாக தப்பான்னு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு கிடையாது, அதை நம்பணும். அதான் முதல் விஷயம். வேதத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருந்தால் ஒன்றை நாம் தீர்மானமாக அறிந்து கொள்ளலாம். தேவன் எதையும் தவறாக செய்ய மாட்டார். தேவன் பாகுபாடு காட்ட மாட்டார். பட்சவாதம் உள்ளவர் அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதே சொல்லப்பட்டது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்துக்கான பிறப்பு அல்ல. அவர் சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நித்தியத்தையும் தருவதற்காக வந்த ஆண்டவர். ஆகவே அவருடைய வார்த்தைகளில் நமக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் அது நமக்கு புரியலைன்னு ஒத்துக்கிடணுமே ஒழிய அவர் தவறு செய்தார் என்று சொல்லக்கூடாது. ஆனால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல இந்த சரித்திரத்தில் இருக்கிற ஆழமான உண்மைகளை நானும் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த பெண்மணியை நோக்கி சொன்னார் என்பதற்கு ரெண்டு முக்கியமான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து இந்த பெண்மணியினுடைய விசுவாசமான ஆழமான விசுவாசத்தையும் நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஒன்று, இந்த சம்பவம் நடந்தது மத்தேயு 15 மத்தேயு 14 ஒரு சம்பவம் நடந்தது. சீஷர்கள் கடலிலே தத்தளித்து கொண்டிருந்த போது 4 இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். எல்லாரும் பயந்தார்கள். இயேசு என்று அறிந்து கொண்ட உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்து வரேன் அப்படின்னார். இயேசு என்ன சொன்னார்? நடந்து வா என்றார். பேதுரு உடனே படகுலேருந்து ஒரு காலத்துக்கு தண்ணிக்கு மேலே வச்சார். அது தண்ணீரின் மேல் கால் நின்றது, மூழ்கி போகவில்லை. அடுத்த அடி எடுத்து வைத்தார். ஆனால் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டவுடனே சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய்விட்டார். உடனே மூழ்க ஆரம்பித்தார். இயேசு என்ன செய்தார்? முதலாவது கையை பிடித்து அந்த மனிதரை பேதுருவை தூக்கினார். தூக்கிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இது நடந்தது மத்தேயு 14 இப்போ நம்ம தியானிக்கிறது மத்தேயு 15 கானானிய பெண்மணியை. இந்த கானானிய பெண்மணியை ஆண்டவர் இந்த துரத்துவதை பார்த்து கொண்டிருந்தால் எல்லாரும் பார்த்து தான் இருந்தாங்க. ஆனால் அவள் விடவில்லை, இறுதி வரை போராடினாள். அப்போ பேதுருவுக்கு இதில் இருந்து ஒரு பாடம் கிடைக்கிறது. என்ன பாடம்? பேதுருவே, நானே அழைத்தேன், நானே பக்கத்தில் நின்றேன், நீ நடந்து வந்தாய். நான் அழைத்து நான் பக்கத்தில் நின்றபோது உனக்கு விசுவாசம் அற்பமான விசுவாசமாக போயிட்டு. பார்த்தியா, இந்த துரத்தின பிறகு கூட இவ்வளவாய் அவளை நான் தள்ளி தள்ளி விட்ட போதும் கூட அவள் தொடர்ந்து எவ்வளவு விசுவாசத்தோடு வருகிறாள். இந்த பெண்மணியிடம் பார்த்து நீ கற்றுக்கொள் என்று பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக, இந்த பெண்மணி வந்தவுடனே ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் ஏன் காலம் தாழ்த்தினார் என்றால் அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தில் இருந்த பெரிய விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்காக. அதனால் தான் இன்றைக்கு நாம் அந்த பெண்மணியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த பெண்மணியின் இருதயத்துக்குள்ளே இருந்த மிகப்பெரிய விசுவாசத்தை வெளியே கொண்டு வருகிறதற்காக. இன்னும் சில சம்பவங்களில் நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஒரு பெரும்பாடு உள்ள பெண்மணி, 12 பெரும்பாடு உள்ள பெண்மணி, தன்னுடைய உடலுக்கு சுகம் கிடைக்கும்படி ஆண்டவரை தேடி வந்தார்.
அவள் கூட்டத்தில் வரக்கூடாது, ஆண்மகனை தொடக்கூடாது அந்த காலத்து சட்டப்படி. ஆனால் அவள் வந்து மெதுவாக யாருக்கு தெரியாமல் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்டவுடன் அவளுக்கு சுகம் கிடைத்தது. அப்படியே போய்விடும்படி தான் எண்ணினாள். ஆனால் இயேசுவானவர் உடலை, என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். பேதுரு சொல்கிறாரு, ஜனக்கூட்டம் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதே, இப்போ போய் என்னை தொட்டது யாருன்னு கேட்கலாமா ஆண்டவரே? தன்னை தொட்டது யார் என்று அறியும்படி இயேசு சுற்றிலும் பார்த்தார். தான் மறைந்திருக்கவில்லை என்று அறிந்து அந்த பெண்மணி என்ன செய்தாங்க? இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து கண்ணீர் விட்டு கதறினார்கள். இங்கே கூட நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் அந்த பெண்மணி சுகம் கிடைச்சாச்சு இல்லை, அப்படியே உற்ற வேண்டியதானே, எதற்காக அழைக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ளே, எதற்காக அழைக்க வேண்டும் தெரியுமா? இயேசு சொன்னார், சமாதானத்துடனே போ. ஏன் ஆண்டவர் அழைத்தார்? நான் நினைக்கிறேன் இந்த பெண்மணி சுகம் அழைக்காமல் இருந்திருந்தா, இந்த பெண்மணிக்கு சுகம் கிடைத்த உடனே இந்த அம்மா வீட்டில் போய் யார்ட்டையாவது ரொம்ப நெருங்கிய தோழிகளிடத்துலேயே சொல்லுவாங்க, எனக்கு சுகம் கிடைச்சிட்டு தெரியுமா? எப்படி? அதுவா, நான் மெதுவாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட்டத்தோடு கூட்டம் போனேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. அப்போ அந்த தோழி என்ன சொல்லுவாங்க? ஆடா பாவி, நீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயா? உன்னை மாதிரி நோய் உள்ளவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாதே, ஆண்மகனை தொடக்கூடாதே, அதில் வந்த பரிசுத்த தெய்வத்தை நீ எப்படி தொட்டாய் என்று கேட்டு அவளை குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளி இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி அவளுக்கு நீ வேண்டாம். யாரும் அவளை தப்பு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை அவள் தொட்டது சரிதான் என்று அவளுக்கு ஒரு திடமான விசுவாசத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் அவளை முன்னாலே அழைத்தார். அதுபோலத்தான் அன்பானவர்களே, இந்த கானானிய பெண்மணியின் பெரிய விசுவாசத்தை உலகுக்கு அறிய செய்வதற்காக, நீங்களும் நானும் அறிவதற்காக ஆண்டவர் இந்த அருமையான சம்பவத்திலே இப்படி ஒரு காரியத்தை நடப்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கானானிய பெண்மணி ஆண்டவரிடமிருந்து தன்னுடைய மகளுக்கு சுகத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய மகளுக்கான தேவைகள் எல்லாவற்றையும், என்னென்ன விரும்பினாங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள மூன்று முக்கியமான காரணங்கள் இருந்தன. ஒன்று, இந்த அம்மாவிடத்தில் இருந்த தளராத விசுவாசம். தளராத விசுவாசம். இயேசு கடுமையாக பேசின போதும் கூட விசுவாசத்தில் தளரவில்லை. இந்த பெண்மணியின் இடத்திலே நம்மை வைத்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நான் ஆண்டவர்கிட்ட போய் அழைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசு கேட்காதவர் போல போகிறார். இயேசுவோடு கூட வந்த எல்லாரும் போய் இயேசு கிறிஸ்துடைய சொல்லுகிறார்கள், அந்த அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, ஏதாவது செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவர், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்து தான் வந்தேன், மற்றபடி அல்ல. இவளுக்கெல்லாம் சுகம் கொடுக்க முடியாது, இவனுக்கெல்லாம் சுகம் கொடுக்க முடியாது என்பதனால் பொருள். நேர காலில் போய் விழுந்து ஆண்டவரை இறங்கும்னு கேட்டால் அதுக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. இவ்வளோ தூரம் துரத்தப்பட்டால் நீங்களோ நானோன்னா என்ன செய்வோம்? இவர் ரொம்ப பெரிய நல்ல மனுஷன் எல்லாம் நினச்சிட்டு வந்தோம், அன்புள்ளவர் என்றல்லவா நினைத்தோம், வல்லமை உள்ளவர் என்றல்லவா நினைத்தோம். இவரே ஜாதி வித்தியாசம் பார்க்கிறாரே, இவரே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கிறாரே, பின்ன இவர்கிட்ட நமக்கு என்ன பிஸ்னஸ்ஸு? நாம் போய்விடலாம். இவர்கிட்ட போய் சோகம் வாங்கிறத விட, ஒருவேளை கிடைச்சாலும் கூட வாங்கிறத விட, வாங்காமலே இருக்கிறது பெட்டர் என்று நாம் சென்று விடுவோம். ஆனால் இந்த அம்மா போகவில்லை. அவங்க போகாததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்றால் என்ன? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதுதான் விசுவாசத்தின் முதல் படி. என் ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல, அவர் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பை வைத்திருக்கிறார். அந்த மனுஷனை எப்படி நேசிக்கிறாரோ அதுபோல் என்ன நேசிக்கிறார், அந்த திட்டமான விசுவாசம் அந்த அம்மாக்குள்ளே இருந்தது. இயேசுவே துரத்தின போதிலும் அவர் தன்னை நேசிக்கிறார் என்று அவள் நம்பினாள். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர், அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் என்னை புறந்தள்ள மாட்டார். 100 நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பரீட்சை வைக்கும் விதமாகத்தான் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை, ஒரு டெஸ்ட் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த மாதிரி 2 Corinthians 13:5 இப்படி சொல்லுகிறது, பரீட்சைக்கு நிற்கிற விசுவாசம். ஒரு பரீட்சை வருதுன்னு வைங்க, ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கேளாதவர் போல் இருப்பார், பிறர் நமக்காக ஜபிக்கும் போதும் அந்த ஜபம் கேட்கப்படாத போல் தோன்றலாம். அப்பொழுதெல்லாம் அது ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் வைக்கிறார்னு நம்பணும். ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தேர்ச்சி பெறணும்னா பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதலைன்னா தேர்ச்சி இல்லை. 10வகுப்புலேருந்து 11வகுப்பு போகணுன்னா என்ன செய்யணும், டெஸ்ட் எழுதணும். 12லேருந்து காலேஜுக்கு போகணுன்னா என்ன செய்யணும், டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டே எழுதாமல் நான் பாஸ் ஆகிடுவேனா, பாஸ் ஆக மாட்டேன் இல்லை. அது மாதிரி விசுவாசத்துலேயும் டெஸ்ட் உண்டு, பரீட்சை உண்டு. பரீட்சை வந்தால் தான் நாம் கல்வியில் முன்னேற முடியும். டெஸ்ட்டே இல்லாமல் பாஸ் ஆக வைத்தால் எம்ஏ எம் எம்எட் எம்ஃபில் அது வரைக்கும் டெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, தேர்ச்சி பெற்று வெளியே வர்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அடி முட்டாளாக இருப்பாங்க, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஏன், பரீட்சை தான் கிடையாது. விசுவாசத்திலும் அப்படித்தான், நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டுமானால் அதுக்கு பரீட்சை தேவை. ஆக பரீட்சை வச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரீட்சை வச்சா கஷ்டமாக தான் இருக்கும். 1வது கிளாஸ்லேருந்து 2வது கிளாஸுக்கு போகிறதுக்கு பரீட்சை உண்டா, கிடையாதா? 2லேருந்து 3 கிடையாது. அப்போ எப்போ 8லேருந்து 9 தான் பரீட்சை, அப்படி தானே? எப்போ ஒரு இடத்துல தான் பரீட்சை வரும். பரீட்சை வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதற்காக நாம் பயிற்சி எடுக்க வேண்டும், புஸ்தகத்தை உட்காந்து படிக்கணும், டிவி பார்க்குறத நிறுத்தணும், அதுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். இப்படி பல கஷ்டப்பாடுகள் பட்டுத்தான் பரீட்சை எழுத போனோம். ஆனால் பரீட்சை எழுதி முடித்து நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா அது மாதிரி சந்தோஷம் வேறு கிடையாது. ஆகவே பரீட்சை எழுதும்போது தான் தேர்ச்சி என்று ஒன்று கிடைக்கும். அது விசுவாசத்திலும் உண்மையான காரியம்தான் அன்பானவர்களே, விசுவாசத்திலும் உண்மையான காரியம்தான். 2 Corinthians 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பதிலே நமக்கு சந்தேகம் வரும். பரீட்சைக்கு நிற்கிறவங்களா இருந்தா எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், ஜபத்துக்கு பதில் தாமதமானாலும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகமே வராது. இது ஒரு முக்கியமான விஷயம் அன்பார்களே. இந்த தளர்ச்சி, சோர்வு விசுவாசத்தில் அநேக வேளைகளில் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறதுனே எனக்கும் வரும், வந்திருக்கு ஒரு தளர்ச்சி. இவ்வளோ தூரம் நம்புவது, இவ்வளோ தூரம்தான் காத்திருப்பது என்று ஒரு தளர்ச்சி, ஒரு அவிசுவாசம் அப்படி வந்தால் என்ன செய்யணும்? அதற்கும் வேதத்தில் ஒரு அருமையான உதாரணம் இருக்குது. மார்க் நற்செய்தியின் 9:24 வாசியுங்கள். மார்க் நற்செய்தியின் 9:24 அப்பொழுது பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். யார் தெரியுமா? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்தார். சிறு வயது முதல் பிசாசின் பிடியில் இருந்தவன், அடிக்கடி அது அவனை கீழே விழத்தள்ளிடும். இந்த பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று வந்தார். சீஷர்களால் முடியலை, ஜெபம் பண்ணால் அது போகலை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து,
இப்பாறு கேட்கிறார் பாருங்கள், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு முழுமையான நம்பிக்கை இயேசுவிடம் கிடையாது. ஏதாவது உம்மால் செய்ய முடியும்னா நீங்கள் செய்யுங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், என்னால் செய்ய முடியுமா முடியாதுன்னா கேள்வி இல்லை, உன்னால் விசுவாசிக்க முடியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்ன பதில் அந்த மனுஷன் புரிந்து கொண்டார். என்னால் முடியுமா முடியாதான்னு கேட்காதப்பா, உன்னால் முடியுமான்னு பாரு, உன்னால் விசுவாசிக்க முடியுமான்னு பாரு. அப்பொழுது அந்த மனிதன் புரிந்து கொண்டான், என்னுடைய விசுவாசத்தில் ஒரு சின்ன குறை இருக்கிறது. உடனே அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா, நல்ல உண்மையான மனுஷன் அந்த மனுஷன். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாரா? உடனே சுகம் கொடுத்தார். இப்படி ஒருவேளை அவிசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தாலும் கூட நம்முடைய அவிசுவாசத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் என்னதான் பைபிள் வாசித்தாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் சில நேரங்களில் சில அவிசுவாசம் எனக்குள்ளே வந்துடுது ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இந்த பெண்மணியினுடைய விசுவாசம் தளராத விசுவாசம், சோர்ந்து போகாத விசுவாசம், எந்த தடுமாற்றத்துக்கும் இடமில்லாத ஒரு பெரிய விசுவாசம். இரண்டாவதாக இந்த பெண்மணியினுடைய ஒரு அருமையான குணம் என்ன தெரியுமா? திடமான ஒரு பணிவு. திடமான ஒரு பணிவு. எப்படி பணிவு என்று நாம் இதை சொல்லலாம்? ஒரு பணிவும் தாழ்மையும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் துரத்தின பிறகும் யாரும் அந்த இயேசுவை பின்பற்றி போகமாட்டாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நம்முடைய ஈகோ அதற்கு இடம் தராது, நம்முடைய பெருமை அதற்கு இடம் தராது. இவ்வளோ தூரம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கிறேன், அவர் ஏன் தரல? நான் என்கிற ஒரு அகம்பாவம் வரும். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் இரக்கம் செய்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:8 இப்படி சொல்லுகிறது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? என்ன அருமையான ஒரு வசனம். நீ ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்பா, அதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு. உன் காணிக்கை கூட அவருக்கு வேண்டாம், உன் பாட்டும் அவருக்கு வேண்டாம், உன் பிரசங்கமும் அவருக்கு வேண்டாம். அவருக்கு தேவை என்ன? நீ மனத்தாழ்மையாயிரு அவருக்கு முன்பாக. மனத்தாழ்மை மிக மிக முக்கியம். யாக்கோபு நிருபம் 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட போகும்போது தாழ்மையாக தான் இருக்கணும். ஏன் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், நாம் சிறு பூச்சிகள், ஒரு பூச்சிக்கு கணக்கில் கூட சேராது. ஆகவே அவரிடத்தில் தாழ்மையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் தாழ்மையாக இருக்கணுமா, மனுஷர்கிட்ட தாழ்மையாக இருக்க வேண்டாமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் வசனம் இருக்கு, வாசிங்க. 1 Peter 5:5 நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்மையாக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன். தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுத்தல்னா சுயம் சாதல், சுயம் சாதல். இந்த அம்மாவை ஆண்டவர் இந்த துரத்து துரத்தும் போது இந்த அம்மாவுக்கு உண்மையிலே சுயம் சாகாமல் இருந்திருந்தால் இந்த அம்மா என்ன செய்திருப்பாங்க? நீரும் உங்கள் சுகம்தான், இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், நான் இயேசுன்னா ரொம்ப நல்லவர் நினச்சிட்டு இருந்தேன், இயேசு என்றால் உதவி செய்கிறவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், அவர் அன்புள்ளவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், உங்கள் பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது இவ்வளவு மோசமான மனிதராக நீர் இருப்பீர் என்று நான் நினைக்கவில்லை, போகிறேன் என்று போயிருப்பாள்.
அது காரணம் என்ன? நான் என்கிற ஈகோ, நான் என்கிற அகம்பாவம். நம்மளாம் அடிக்கடி பாட்டு பாடுவோம், சுயமெண்ணில் சாம்பலாய். பாட்டு மட்டும்தான் ஒழுங்காக பாடுவோம், ஒரு அணு கூட அதை குறித்து சிந்திப்பதில்லை. சுயம் சாதல் என்றால் என்ன? எதிர் பேசாமல் இருத்தல், யார் திட்டினாலும் கேட்டுக்கொண்டு போதல், யார் அடித்தாலும் பட்டுக்கொள்ளுதல், இதான் என்ன? இதான் என்ன? சுயம் சாதல். எதிர் பேசாதது யார்? எதிரே பேச மாட்டாங்க, யார் அடித்தாலும் பட்டுக்கிடுவாங்க, காரி உமிழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். யார்? செத்த பிரேதம். நான் உயிரோடு இருக்கும்போது தான் என்ன யாராவது திட்டினா எனக்கு மனசுக்குள்ளே கோபம் வரும். நான் செத்து போனேன்னு வைங்க, என்னை பார்த்து யாராவது திட்டினா எனக்கு கோபம் வருமா? வருமா? வராது. அடித்தா திருப்பி அடிப்பேனா? அடிப்பேனா? அடிக்க மாட்டேன். இனிமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பிரதர் சாக் பூனன். சுயம் சாகணும், சுயம் செத்தால்தான் கிறிஸ்து என்னில் வாழ முடியும். ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், இனி நான் அல்ல அவரே எனக்குள் வாழுகிறார். நான் செத்து போச்சு. எப்போ நான் என்கிற அகம்பாவம் நமக்குள்ளே இருக்குதோ அது வரைக்கும் ஆண்டவருடைய பாதையிலே நாம் முன்னேற முடியாதுன்னு. முடியாது. நம்முடைய கிராமங்கள்லாம் பழைய காலத்தில் ஆட்டிக்கேட்டி வெட்டு குத்தெல்லாம் நடக்கும், இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சுயம் கொஞ்சம் செத்து இருக்குது, முழுசாக சாகலை. சுயம் கொஞ்சம் செத்து இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது உள்ள. நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படியே ஒருத்தர் என்னை திட்டினா நான் கேட்டுகிட்டே போயிட்டேன்னா அது என்னுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் அல்லவா? உனக்கு என்ன சார் இருக்குது கௌரவம்? எனக்கு என்ன கௌரவம் இருக்குது? என்னுடைய கௌரவம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஓகே பண்ணார்னா ஓகே. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்றால் மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இது ஒரு ஆழமான சத்தியம் அன்பானவர்களே. நாம் மனிதர்களிடத்திலே மகிமையை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன அதுதான். பரிசேயர் வேதவாரியரை பார்த்து, நீங்கள் மனிதர்களிடத்திலே மகிமையை தேடுகிறீர்கள், மனுஷரிடத்திலே கௌரவத்தை தேடுகிறீர்கள். ஒரு பொது இடத்திலே வைத்து உங்களை ஒருவர் திட்டிவிட்டால், அடா என்னை பற்றி உலகம் என்ன நினைக்கும் என்று உங்களுடைய சுயம் காயப்படுகிறது. காரணம் என்ன? சுயம்னு ஒன்று இருக்குது உள்ள, அதனால் காயப்படுது. சுயம்னு ஒன்று இல்லைன்னா அது காயப்படாது. இந்த பெண்மணி போல்டு ஹியூமிலிட்டி, அதாவது திடமான ஒரு தாழ்மை பணிவு உள்ளவங்களாக இருந்தாங்க. இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான், இதையெல்லாம் நீங்களும் நானும் அறிவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த சம்பவத்தை இங்கு எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இனி எப்போவாவது பிறர் உங்களை திட்டும்போது கொதிச்சுட்டு வருதுன்னா கொஞ்சம் யோசிங்க. நான் கொதிச்சுட்டு வரேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். என்னுடைய சுயம் இன்னும் முழுமையாக சாகவில்லை என்ற அர்த்தம். எனக்குள்ளே இன்னும் அந்த ஏவாளின் ஆதாமின் பண்பு ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மையை பாருங்கள். சீஷர்களுடைய கால்களை கழுவும் அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மையின் மகத்துவத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வேற யாரும் அவரை தாழ்த்தலை, தம்மை தாமே தாழ்த்தினார். நாம் யோசிக்க வேண்டியது என்ன? நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தானா, இல்லை வேற ஏதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா என்று யோசிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். அவரை காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஒரே வார்த்தையில் அவரை காரி உமிழ்ந்தவர்களையும் கன்னத்தில் அறைந்தவர்களையும் கவிழ்த்து போடுவதற்கு கர்த்தரால் முடியும். ஆனால் அவர் செய்யலை.
நம்மால முடியாது ஆனாலும் முயற்சி செய்கிறோம். என்ன பெரிய வித்தியாசம் என்று பாருங்கள். நம்ம அடிக்கிற ஒருத்தனை நீ ஒழிஞ்சு போன்னு சொன்னால் அந்த வருஷம் ஒழிஞ்சு போயிடுவேன்னா என்ன? நம்ம ஊரில் சில நேரங்களில் சொல்லுவாங்க அப்படியா, எட்டு நாளையில் பார்த்துக்க, எட்டு நாளையில் பார்த்துக்க. என்ன பாப்ப ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த நேரம் கோபத்தில் சொல்கிறதான் சிலர் பதினாறு நாளையில் பார்த்துக்காம்பாங்க. ஆனால் இதே வார்த்தையை ஆண்டவரால் சொல்ல முடியுமா? முடியும். ஆனாலும் அவர் செய்யவில்லை, தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த பெண்மணி இடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பண்பு அன்பானவர்களே, அந்த அம்மா அவ்வளவு தூரம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு, ரொம்ப பெரிய விசுவாசம். அந்த அம்மா அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. இந்த வார்த்தையை கூட வேற யாருக்கும் ஆண்டவர் சொல்லலை. சுகத்தை மட்டும் இல்லை நீ விரும்பின, உன் பிள்ளையின் எதிர்காலத்தை விரும்பினாய், அவளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை விரும்பினாய், அவளுடைய எதிர்கால குடும்ப வாழ்வை விரும்பினாய், எல்லாம் உனக்கு தரேன். எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம். இந்த பெண்மணி மூன்றாவதாக அந்த அம்மா கிட்ட இருந்த ஒரு பெரிய பண்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அந்த அம்மா ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் மூன்று தடவை அந்த அம்மா இயேசுவை பார்த்து ஆண்டவரே 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 என்று அழைத்தார்கள். 22 25 27 ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. திடமான ஒரு விசுவாசத்தை எதனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது? அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடியினால் தான். தளராத விசுவாசம். திடமான ஒரு பணிவை எப்படி பெற்றுக்கொள்ள முடிந்தது? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடியினால் தான். ஏன் நம்மால் இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதபடியினால் தான். நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி சார், நாங்களாம் இயேசுவை தானே வணங்குகிறோம், இயேசுவை தான் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா என்று அழைக்கிறோம், பின்ன எப்படி அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்றால் அதற்கு பொருள் என்ன? ஆளுகிறவர், என்னை ஆளுகிறவர், என்னுடைய ராஜாவாக இருப்பவர், என்னுடைய அரசனாக இருப்பவர், எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது, அவர் தான் என்னை ஆளுகிறார், ஆகவே நான் அவர் சொல்கிற மாதிரி மட்டும்தான் கேட்பேன், வேறு எதையும் நான் கேட்பதில்லை, எனக்கு என்று எதுவும் கிடையாது. இதுதான் உண்மையாக ஒருத்தர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார். யார் தெரியுமா இந்த பவுல்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்வதற்கு அதிகார பத்திரத்தை வாங்கி கொண்டு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கொன்றொழித்தவர். இப்போ அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அடி, கப்பல் சேதம், கேவலமான பேச்சு, பல துன்பங்கள். இந்த துன்பங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் இப்போ. ஆனால் ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட துன்பங்களை பிறருக்கு செய்தார். இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவருக்கு உதவி செய்தது யார்? அவரை ஆளுகிறவர், அவரை ஆளுகிறவர், அவரை ஆளுகிறவர் சொல்கிறாரு. அடி கிடைக்குதா? பட்டுக்கோ. பிறர் கேவலமாக பேசுகிறார்களா? ஏற்றுக்கொள், ரியாக்ட் பண்ணாத, எதிர்வினை ஆற்றாதே. அன்பானவர்களே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் மீட்பை பெற முடியும். இல்லைன்னா இன்னும் அந்த அகம்பாவம், அவிசுவாசம் எல்லாம் நமக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். யூதாஸ் ஒருபோதும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நற்செய்தி நூல்களை நீங்கள் வாசிக்கும்போது யார் யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று அழைத்தார்கள் என்பதை ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவை போதகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பாலும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு உங்களுக்கு
ஆண்டவராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அதன் பொருள் என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னா நான் செத்துட்டேன். இவன் பிழைச்சிருக்கிறது யாரு? கிறிஸ்து. அந்த நான் என்பது மரித்து போனது. இது ஒரு உன்னதமான நிலை. இதை நம்ம திடீர்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த நான் என்பது பெருமையின் அடையாளம். மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாவம் பெருமை தான். பெருமை, தாழ்மைக்கு எதிர்ப்பதம் பெருமை, சுயத்துக்கு பெருமடையாளம் பெருமை. பெருமையை நமக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவரைத்தான் கேட்க வேண்டும். அவர் ஒன்றுனா வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்த அதை விட்டுட்டே வந்தோம்னா, விடுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் புதுசு புதுசாக ஆண்டவர் காட்டுவார். பாவத்தை ஒரே நாள் கழுவிட முடியாது அன்பானவர்களே. பெருமையை ஒரே நாளில் கழுவிட முடியாது. ஏகப்பட்ட பெருமைகள் மனசுக்குள்ளே, மனுஷன் மனசுக்குள்ளே இருக்கின்றன. ஒரு ஏழை மனிதனை பார்த்த உடனே, நான் அவனை விட கொஞ்சம் சிறந்தவனாக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்தாலே போதும். அது என்ன? பெருமை தான். பெருமை தான். பிச்சைக்காரனாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், கஷ்டப்படுறவனாக இருக்கலாம், ரோட்டோரத்தில் கிடக்கலாம், தண்ணி அடிக்கிறவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அவனை பார்த்து சற்று தரக்குறைவாக, லுக் டவுன் என்று சொல்லுவார்கள், தரக்குறைவாக நாம் நினைச்சாலே அது பெருமை தான். அப்போ எவ்வளோ தூரம் இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்கிறது என்று பாருங்கள். காரணம் என்ன? நாம் ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இந்த உலகத்தில் எவரையும் அற்பமாக எண்ணவில்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன செய்தார் தெரியுமா? அற்பமாக எண்ணுகிற மனிதர்களைத்தான் பிடிச்சு மேலே தூக்கி நிறுத்தினார். 21ஆம் நூற்றாண்டில் பெண்களை போதகர்களாக அபிஷேகம் செய்வதற்கு இன்னும் திருச்சபை திணறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் பெண்களை ஊழியக்காரர்களாக மாற்றினார். சமாரிய பெண்மணியே, அவ்வளவு தூரம் ஆண்டவர் புரட்சிகரமான மாற்றங்களை செய்தார். ஆகவே அன்பானவர்களே, நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார் என்று அந்த கானானிய பெண்மணி முழுமையாக ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே அவங்க ஏதோ திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்து இந்த சுகத்தையெல்லாம் பெற்றுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஒரு மனுஷியாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவருடைய செய்திகளை எல்லாம் கேட்டவர்களாக இருக்கலாம். ஒரு திடமான விசுவாசம், ஒரு ஆழமான பணிவு, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம், இதெல்லாம் ஒரே நாளில் வரும்னு நினைக்க முடியாது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறபடி அந்த விருப்பம் உமக்கு ஏற்றதாக இருக்கும்படியும், அந்த விருப்பப்படி எங்களுக்கு நிறைவேறும்படியும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.